ப்ரெக்னென்சி, பேபி கேர் மற்றும் பேரண்டிங் ரிலேட்டட் எந்த இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனல் இந்தியன் பேபிஸ் அன்பாக்ஸ்ட் ஓட வீடியோக்கு கீழே இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் நிச்சயமாக பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கனை ஹிட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அப்போ தான் எங்கள் சேனல் ரிலேட்டட் இந்த அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. வீடியோ அப்லோட் ஆகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்நாக் ஆப்ஷன் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம குழந்தைக்கு தயார் பண்ண போகிறோம் ப்ளூபெரி யோகர்ட். இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் 1 கப் தயிர், 1/3 கப் ப்ளூபெரிஸ். ஸோ இது ஃப்ரெஷ் ப்ளூபெரிஸோட சீசன் இல்லை, அதனால் நான் ஃப்ரோசனும் ட்ரைட் ப்ளூபெரிஸும் எடுத்திருக்கேன். அதனால் முதல்ல ஒரு பவுலில் நம்ம இந்த ப்ளூபெரிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 கப் நல்லா பாய்லிங் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு பிளேட்டால் அப்புறம் நல்லா மூடிட்டு இதை 2 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. ப்ளூபெரிஸில் டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், கான்ஸ்டிபேஷன்லேருந்து குழந்தைகளுக்கு ரிலீஃப் கிடைக்கும், இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்ட் ஆகும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது இதில் ஃபைபர், பொட்டாசியம், ஃபோலேட், வைட்டமின் சி நிறையா இருக்குது, அதனால் குழந்தை உடம்புக்கு இது ரொம்ப நல்லதானது. இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துப்போம். அந்த பவுலில் வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் போட்டு அந்த 1 கப் தயிர் இதில் ஆட் பண்ணிவிடுவோம். இப்படி பண்ணுறதுனால தயிர்லேருந்து எல்லா தண்ணியும் கீழே பவுலில் கலெக்ட் ஆகிடும். இது பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா தயிர் எவ்வளோ திக்காக ஆகிட்டே போகிறதோ அவ்வளோ அதில் ப்ரோட்டீனோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். மார்க்கெட்டில் க்ரீக் யோகர்ட், ஸ்ரீகண்ட்லாம் கிடைக்கிறது பார்த்தீங்களா, அதை எப்படி தான் தயார் பண்ணுவாங்க. ஸோ இது க்ரீக் யோகர்ட் வீட்டில் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டஸ்ட் மெத்தட். இப்போ நம்ம 2 மணி நேரம் கழிச்சு இந்த ப்ளூபெரிஸ் பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்ட் ஆகிடுது, கொஞ்சம் பஃபப்பும் ஆகிடுது. ஸோ கிரைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ இந்த ப்ளூபெரிஸை இந்த தண்ணியிலேருந்து நல்லா செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு கிரைண்டிங் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா, இந்த தண்ணியை நீங்கள் த்ரோ பண்ண வேண்டாம், இந்த தண்ணியை நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பார்க்கலாம் எப்படி கிரைண்ட் பண்ணணும்னு. இப்போ இந்த கிரைண்டிங் பவுலில் நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா ஃபுல் ஸ்பீடில் நம்ம மிக்சியை ஓட்டணும். இப்போ நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப திக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ குழந்தைக்கு இது சரியாக இருக்காது. ஸோ இதில் இந்த நம்ம 2 டேபிள் ஸ்பூனு இந்த நம்ம ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியை திருப்பியும் நம்ம ஃபுல் ஸ்பீடில் ரன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணினீங்கனாக்கா ஒரு நல்ல ப்ளூபெரி ஜாம் மார்க்கெட்டில் கிடைக்கிறது பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் இது வந்துடும். பாருங்கள் இப்போ காமிக்கிறேன், இதே பாருங்கள் எப்படி ஜாம் மாதிரி கன்சிஸ்டன்சியில் பர்ஃபெக்டாக இருக்குது யோகர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ப்ராசஸர் பவுலில் நம்ம இந்த ப்ளூபெரியோட பியூரியும் அப்புறம் நம்ம இந்த தயிர் வெடிக்கட்டினோம் பார்த்தீங்களா, அதை எடுக்கணும். இல்லை பாருங்கள் தயிர் எப்படி வெண்ணெய் மாதிரி ஆயிடுச்சுன்னு, இந்த மாதிரி திக்காக எவ்வளோ தயிர் இருக்கோ அவ்வளோ அதில் ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். ப்ராசஸர் பவுலை மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம மிக்சியை ஓட்டினோன்னு வச்சிங்கன்னா இந்த ரெண்டும் நல்லா யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள் நம்ம ப்ளூபெரி யோகர்ட் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது. மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல ஆனால் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்லாம் ஆட் பண்ணுவாங்க. இது பியூர் ப்ளூபெரி யோகர்ட், குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு டைமில் உங்கள் குழந்தை எவ்வளோ சர்விங் எடுக்கிறதோ அதை நீங்கள் ஃபீடிங் பவுலில் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால குழந்தைக்கு ஒரு 2-3 நாள் வாரத்தில் கொடுத்தீங்கனாக்கா நல்லா குழந்தைக்கு பலம் கிடைக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.